வேகமாக வரும் நமது தேசத்தின் டிஜிட்டல் பலம் மூலை முடுக்கெங்கும் காணப்பட்டு வருவதாகவும் இ சஞ்சீவினி செயலி மூலமாக தொலைபேசி வழி மருத்துவ ஆலோசனை மகத்தான வெற்றி பெற்றிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்த செயலியை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை பத்து கோடியை கடந்துவிட்டதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே கலந்துரையாடி வருகிறார் அந்த வரிசையில் தொன்னூற்றி எட்டாவது மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பானது இதில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி சர்தார் பட்டேலின் பிறந்த நாளான ஒற்றுமை தினம் குறித்து ஏற்கனவே பேசியதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நாளை ஒட்டி நடத்தப்பட்ட தேசபக்தி பாட்டு தாலாட்டு கோலம் போடுதல் போட்டிகளில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருபதற்கும் மேற்பட்ட மொழிகளில் தங்களுடைய படைப்புகளை அவர்கள் அனுப்பி வைத்ததையும் இதில் தாலாட்டு பாட்டு போட்டியில் கர்நாடகத்தைச் சேர்ந்த மஞ்சுநாத் என்பவர் முதல் பரிசு வென்றிருக்கிறார் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அசாம் மாநிலத்தை சேர்ந்த தினேஷ் கோவாலா என்பவர் பாத்திரங்கள் தயாரிக்கும் கைத்திறன் குறித்து எழுதிய பாட்டிற்காக பரிசு பெற்றதையும் அவர் ஸ்தானிய கே பாப்புலர் சாப் உள்ளார் খুলি সাই মুনাতি মোনাতি মোনাতে আছে বানবাতি আমার নাই কহারক সুধি সাই বান বাতি இதுபோன்று சுரசிங்கார் இசைக்கருவி பற்றியும் இதில் மெட்டி பிஸ்மில்லா கான் விருதினை பெற்ற ஜாய்தீப் முகர்ஜி பற்றியும் பிரதமர் பெருமிதத்தோடு குறிப்பிட்டு காட்டியுள்ளார் क्या आप जानते हैं एक कौन सा इंस्ट्रूमेंट है संभव है आपको पता न भी हो इस वाद्य यंत्र का नाम सूर सिंगार है और इस धुन को तैयार किया है जयदीप मुखर्जी ने जयदीप जी उस्ताद बिस्मिल्लाह खान पुरस्कार से सम्मानित युवाओं में शामिल है इस इंस्ट्रूमेंट की धुनों को सुनना पिछले पचास और साठ के दशक से ही

முக்கியமான ீவினி செயலி வாயிலாக தொலைபேசி வழி மருத்துவ ஆலோசனை தொலைதூர மக்களுக்கு சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுவரை இந்த செயலி மூலமான தொலைபேசி மருத்துவ ஆலோசனை பெற்றவர்களின் எண்ணிக்கை பத்து கோடியை தாண்டிவிட்டது என்றும் பிரதமர் கூறினார் तकनीक को कैसे अपने जीवन का हिस्सा बनाया है यह इसका जीता जागता उदाहरण है हमने देखा है कि कोरोना के काल में ई संजीवनी ऐप इसके जरिए टेली कंसल्टेशन लोगों के लिए एक बड़ा वरदान साबित हुआ है मेरा भी मन हुआ कि क्यों ना इसके बारे में मन की बात में हम एक डॉक्टर और एक मरीज से बात करें संवाद करें और आप तक बात को पहुंचाए हमें की कोशिश करें कि टेली कंसल्टेशन लोगों के लिए आखिर कितना प्रभावी रहा है प्रधम उत्तर प्रदेश से सर्द मदन मोहन சஞ்சீவினி செயலி மூலமாக தனது நோய்க்கு சிகிச்சை பெற்றுள்ளார் அவருடனும் பிரதமர் கலந்துரையாடினார் அப்போது பேசிய மதன்மோகன் தொலைவில் உள்ள மருத்துவமனைக்கு பல கிலோமீட்டர் பயணித்து சென்று நேரம் பணம் விரயம் செய்து சிகிச்சை பெறுவதை தவிர்த்து வீட்டிலிருந்தே இந்த செயலி மூலம் தரமான சிகிச்சை பெறுவது மனநிறைவை தருகிறது என்று அவர் கூறினார் मदन मोहन जी से जानते हैं कि ई संजीवनी को लेकर एक मरीज के रूप में उनका अनुभव क्या रहा है मदन मोहन जी प्रणाम नमस्कार नमस्कार साहब नमस्कार अच्छा मुझे बताया गया है कि आप डायबिटीज के मरीज हैं जी और आप टेक्नोलॉजी का उपयोग करके टेली कंसल्टेशन कर करके अपनी बीमारी के संबंध में मदद लेते हैं एक पेशेंट के नाते एक दर्दी के रूप में मैं आपके अनुभव सुनना चाहता हूं ताकि मैं देशवासियों तक इस बात को पहुंचाना चाहूं कि आज की टेक्नोलॉजी से हमारे गांव में रहने वाले लोग भी किस प्रकार से इसका उपयोग कर सकते हैं जरा बताइए कैसे करते हैं इंडिया सिंगापुर इन यू पी आई नौ पण परिवर्तन मकल आदाय பிரதமர் இதே போன்று மகத்துவமான பாரம்பரியங்கள் அழிந்து வருவது குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவற்றிற்கு புத்துயிர் அளிக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் அண்மையில் திரிபேணி கும்போ முகோட்சோவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததையும் எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டதையும் சுட்டிக்காட்டிய பிரதமர் எழுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்வு மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார் மக்கள் பங்களிப்போடு தூய்மை இந்தியா திட்டம் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது என்றும் ஹரியானாவில் துல்ஹேடி கிராமத்தில் தூய்மை மற்றும் மக்கள் சேவைக்குழு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பிவானி நகரில் தூய்மை பணிகளை மேற்கொண்டு பல லட்சம் டன் குப்பைகளை அகற்றி இருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் வரும் ஹோலி பண்டிகையின் போது அனைவரும் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உறுதிப்பாட்டுடன் கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்